ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பெட்டல் டிஸ்க்னால் என்ன இந்த பெட்டல் டிஸ்க் ஏன் எல்லா வெஹிக்கல்லையும் தரதில்லை அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்டல் டிஸ்க் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த டைப் ரோட்டா டிஸ்க் மற்ற டிஸ்கில் இருக்கிற மாதிரி ப்ளைன் ஷேப்பாக ரவுண்டாக இருக்காது ம இந்த டிஸ்க் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற எட்ஜஸ் பார்த்திங்கன்னா கட் பண்ணி கட் பண்ணி வேவ் டிசைனில் இருக்கும் ஸோ அதனாலேயே இந்த டைப் டிஸ்கை பெட்டல் டிஸ்க் ஆர் வேவ் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க நான் முன்ன சொன்ன மாதிரி இது வேவ் டிசைனில் இருக்கும் இதோட எட்ஜஸ் பார்த்திங்கன்னா கட் பண்ணி கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது நார்மல் டிஸ்க் பிரேக் மாதிரி தான் ஒர்க் ஆகும் அது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க் அதாவது டிஸ்க் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற வீடியோவோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் சரி வாங்க இப்போ இப்படி பெட்டல் டிஸ்கை சைடில் எஜ்ஜஸை கட் பண்ணி கட் பண்ணி கொடுக்குறனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பிரேக் அப்ளை பண்ணுறப்ப நல்ல எஃபெக்டிவான பிரேக்கிங்ஸ் பிரேக்கிங் கிடைக்கும் அது சர்க்குலர் டிஸ்க்கை கம்பேர் பண்ணும்போது இன்னும் நல்லாவே இருக்கும் ஏன்னா நமக்கு முன்னாடியே தெரியும் டிஸ்கில் லார்ஜர் சர்ஃபேஸ் ஏரியா இருந்துச்சுன்னா அதில் நல்ல ஃப்ரிக்ஷன் சர்ஃபேஸ் கிடைக்கும் அப்படி நல்ல ஃப்ரிக்ஷன் சர்ஃபேஸ் கிடைக்குது அப்படின்னா நம்மளுக்கு அதோடய ஸ்டாப்பிங் பவரும் அதிகரிக்கும் இந்த பெட்டல் டிஸ்கில் இருக்கிற வேவ்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நியூ சர்ஃபேஸ் ஏரியா ப்ரொவைட் பண்ணுற மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிக்ஷன் பேட்ஸ்க்கு ஒரு நல்ல பைட்டு கிடைக்கிற மாதிரியும் இதை டிசைன் பண்ணியிருப்பாங்க இந்த வேவ் டிசைன் கொண்டு வந்ததுக்குன்னு ரீசனே அதில் இருக்கிற வெயிட்டை ரெடியூஸ் பண்ணவும் அதோடய ஹீட்டை சீக்கிரமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணவும் தான் இந்த பெட்ரல் டிஸ்க்கை கொண்டு வந்தாங்க இப்போ நம்ம வெயிக்கலை ட்ரைவ் பண்ணும்போது நம்ம பிரேக் அப்ளை பண்ணுவோம் அப்படி பிரேக் அப்ளை பண்ணுறப்ப டிஸ்கு பேட் டிஸ்கோட காண்டாக்ட் ஆகும் அப்படி கான்டாக்ட் ஆகும்போது அங்கே ஹீட் ஜென்ரேட் ஆகும் இந்த ஹீட்டை சீக்கிரமாக ரெடியூஸ் பண்ண தான் நம்மளுக்கு இந்த வேவ் டிசைன் அதாவது இந்த ஸ்ட்ரக்சர் டிசைனில் இப்படி எஜ்ஜஸ்ஸை கட் பண்ணி கட் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ இந்த டிஸ்க் ரோட்டார் ரொட்டேட் ஆகிறப்ப அந்த எட்ஜஸில் அட்மாஸ்பரிக்கார் அதில் பட்டு சீக்கிரமாக சடனாகவே கூல் பண்ணிடும் ஸோ அதனால தான் இதில் இந்த பெட்டல் டிஸ்க் இந்த எட்ஜஸ் இப்படி கொடுத்துருக்காங்க அதே போல் பெட்டல் டிஸ்கில் எட்ஜஸ்ஸை இப்படி கட் பண்ணி கொடுக்கறதுனால அங்கே மெட்டீரியல் வேஸ்ட் ஆகாது மேலும் இப்படி நார்மல் டிஸ்க்கை கம்பேர் பண்ணும்போது அங்கே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வெயிட் லெஸ்ஸாக தான் இருக்கும் அதனாலேயே இதில் பெரிய சைஸ் ரோட்டார் டிஸ்க்கு கூட கொடுக்கலாம் ஏன்னா நார்மல் சர்க்குலர் டிஸ்கில் என்ன டயாமீட்ரில் அதாவது என்ன சைஸில் இருக்குமோ அதே வெயிட்டுக்கு அதை விட பெரிய டயாமீட்ருல அதாவது பெரிய சைஸில் நாம் டிஸ்க் ரோட்டரை மேக் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்க முடியும் ஸோ பெட்டல் டிஸ்கில் இப்படி வெயிட் கம்மியாக கொடுக்குறனால அதை விட பெரிய டிஸ்க் ரோட்டரே கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்படி பைக்கில் ஃப்ரண்ட் வீலில் லெஸ் மாஸ் ரொட்டேஷன் இருக்கிறதுனால அங்கே அசலரேஷன் ஃபாஸ்டராகவும் ஈவனாகவும் இருக்கும் அதே போல் அங்கே லெஸ் வெயிட் இருக்குங்காட்டியும் அங்கே கார்னரிங்கை இம்ப்ரூவ் பண்ணலாம் அதே போல் கார்னரிங் நல்லாவும் இருக்கும் மேலும் அங்கே சென்ட்ரிஃபிக்கல் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும் நான் முன்ன சொன்ன மாதிரி நார்மல் சர்க்குலர் டிஸ்கில் என்ன வெயிட்டில் இருக்குமோ அதே வெயிட்லேயே அதை விட பெரிய சைஸ் டயாமீட்டரில் நம்மளுக்கு டிஸ்க் ரோட்டார் ரெடி பண்ணலாம் இப்படி இருக்கிறனால இங்கே ஃப்ரிக்ஷன் சர்ஃபேஸ் அதிகமாகும் அதனால் நம்மளுக்கு ஸ்டாப்பிங்கும் நல்லாயிருக்கும் ஸோ இதுதான் இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி பார்க்கலாம் இதோட மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஃப்ரிக்ஷன் பேட்ஸ் சீக்கிரமாக வியர் ஆகிரும் ஏன்னா நம்ம முன்ன சொன்ன மாதிரி இதில் ஃப்ரிக்ஷன் சர்ஃபேஸ் அதிகம் அப்படி ஃப்ரிக்ஷன் சர்ஃபேஸ் அதிகமாக இருக்கிறனால தான் இங்கே ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்குது அதனாலேயே இங்கே ஃப்ரிக்ஷன் பேட்ஸ் சீக்கிரமாக வியர் ஆகிரும் ஸோ அதனால தான் இதை எல்லா வெஹிக்கல்லையும் கொடுக்கறதில்ல இந்த பெட்ரல் டிஸ்க்கை சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பெட்ரல் டிஸ்க் யூஸ் பண்ணுறனால நம்மளுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் இன்னும் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்